இதெல்லாம் புது திருப்பம் தாதாவுக்கு உனக்கு கல்யாணம்னா ஏன் கதை என்ன ஆகுறது அட மக்கு இளவரசி நான் கட்டிக்கிட்டா ஜபீன் சொத்து பூரா எனக்கு வந்துரும் அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம் ஓஹோ அப்படினா என்ன வெப்பாட்டியா இருக்க சொல்றியா பிரதாப் மரியாதையா இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு எனக்கே உத்தரவு போடுறியா இஷ்டம் இருந்தா வைப்பாட்டியா இரு இல்ல இப்பவே போய்டு என்னடா சொன்னே என்கிட்ட எவ்வளவு சத்தியம் பண்ணிருக்க என்ன ஏமாத்துன உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் இப்பவே ராணி கிட்ட போய் எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை சொல்லிடல செருப்பு சிம்மாசனம் கேக்குது பிரதாப் இந்த பணத்தை ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது மறைச்சிரு அண்ணன் ஓ மதிப்பிற்குரிய சோமநாதபுரம் இளவரசி அவர்களே வருக வருக எல்லாம் நீங்க கொடுத்த பிச்சைதானே உங்க விருப்பப்படியே நான் இளவரசி ஆயிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் பிரதாப்புக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் பொக்கிஷம் இருக்கிற ரகசியம் எடுத்த ராணியம்மா எனக்கு காட்டுவாங்க அதோட சாவிய இப்பவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க கண்ணன் நான் நல்லா நடிச்சிட்டேன் இல்ல இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் பணம் 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 அந்த பைப்பத்தை என்கிட்ட பேசாத என்ன கண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் கோமா இருக்கீங்களே திவான் ஏதாவது பேச்சு மாதிரி உங்களை ஏமாத்திட்டாரா யார் என்ன ஏமாத்துற என்ன நானே ஏமாத்திட்டேன் ராதா நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கற பதில் சொல்ல பிரதாப கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிச்சிய அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்க என்னப்படி எல்லாம் நடந்துருச்சு கல்யாணத்தையும் நடத்தி வச்சு எங்களை வாழ்த்துட்டு போங்க அப்படின்னா நீ மேல காட்டின அன்பு பாசம் காதல் எல்லாமே நடிப்பு தானா என்ன கேட்டீங்க அன்பையா நடிப்புன்னு கேட்டீங்க கண்ணன் இந்த நடிப்பு மோசடி எதுவுமே வேண்டாம் உங்க அன்புதான் வேணும்னு உங்க காலடியில விழுந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க அன்பு காதல் நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம் பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம் நீங்க சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அன்பையும் பாசத்தையும் பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாம் இல்ல அந்த பணம் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது கம் ஆன் செலிப்ரேட் யுவர் சக்சஸ் டேக் இட் குடிங்க உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு நான் என்ன உங்க மனைவியா இல்ல காதலியா இனிமேல் வாக்கியால என்ன குட்டி கிளிக்காத உனக்கும் பிரதாப்புக்கு கல்யாணம்னு ராணி சொன்னதும் என் தலையில இடியே விழுந்தது போலிருந்தது இனிமே ஒன்பு எனக்கு கிடைக்காதுன்னு உணர்ந்த போதுதான் அது எவ்வளவு உயர்ந்தது விலை மதிப்பு இல்லாததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது இனிமே என்ன பிரயோஜனம் என் கையில் இருந்த சொர்க்கத்தை நானே இழந்த பிறகு நரகத்துக்கு போக பயந்து என்ன லாபம் நான் போறேன் கண்ணன் உங்க நெஞ்சில பொறாமை தூண்டி விடுறதுக்காகத்தான் ராம் அண்ணன் சொன்ன யோசனைப்படி பிரதாப காதலிக்கிற மாதிரி நடிச்சேன் இன்னைக்குதான் எங்க மனம் திறந்து பேசிருக்கீங்க
இது பாருங்க நமக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம் எங்கயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது சந்தோஷமா வாழலாம் வாங்க போலாம் அவ்வளவு சீக்கிரம் எங்க வெளியே போக முடியாது ஒன்னு பண்ணலாம் ராத்திரி ஒரு மணிக்கு மேல நீ அரண்மனை வாசல் கொண்டு மறவான் இல்ல நான் அங்க வர்றேன் அங்கிருந்து நடுப்புறத்து வச்சு போயிடலாம் சோமநாதபுரம் ஜமீன் சம்பந்தியா இன்னைக்கு ஆயிட்டனே அந்த சந்தோஷத்தை உன் கூட பங்கு போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் என்ன கண்ணன் கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு கை தவறி விழுந்து உடைஞ்சிருச்சா இல்ல நானே போட்டு உடைச்சிட்டேன் என்கிட்ட இருந்த எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் இன்னையோட முடிவு கட்டிட்டேன் டிவான் என்ன தூக்கு வருது ஏதாவது இருந்தா நாளைக்கு பேசலாம் நாளைக்கு நீ இருந்தா பேசலாம் என்ன சொல்றீங்க நீதான் இன்னைக்கு ராத்திரியே ராதாவோட ஓட போறியே திவான் பார்ட்னர் நீ நானும் சேர்ந்து போட்ட திட்டம் கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல காலவாரி விட்டுட்டு ஓட பாக்குறையே இந்த திவானை இழிச்ச வாயின் நினைச்சியா திவான் நான் பழைய கண்ணன் இனிமே எந்த மோசடிக்கும் உடந்தையா இருக்க மாட்டேன் மரியாதையா எங்களை போக விட்டா உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது இல்ல எல்லா உண்மைகளையும் ராணி கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் நீங்களும் உங்க மகனும் கம்பி என்ன வேண்டிய வரும் பார்ட்னர் உனக்கு தெரியாது எனக்கு விரோதிகளே கிடையாது ஏன்னா நான் விட்டு வைக்கிறது இல்ல உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு தெரியும்னு காட்டுறதுக்காகத்தான் உன் பழைய காதலி உஷாவை கொண்டு வந்து தர்பார்ல ஆட வச்சேன் அவ என் மகனை மிரட்டினா அவளை கொண்டுட்டு ரத்தக்கர காயறதுக்குள்ள இங்க வந்திருக்கிறேன் ஜாக்கிரதை திவா என்ன மிரட்டாதீங்க உங்களுக்கு தெரியாது ரொம்ப ஸ்ட்ராங் கத்திய ரத்தம் எனக்கு சர்வ சாதாரணம் இத்தனை நாள் உங்ககிட்ட பழகின காரணத்துக்காக நான் உங்களை உயிரோட விட்டுட்டு போறேன் ஓகே எடுங்க எடு எடுக்க மாட்டேன் என்னைய அடிச்சிட்ட வயசான காலத்துல போனா போதும்னு விட்டா ஒம்பு கவர்ற வர மிஸ்டர் திவான் குட் பை ஹேங் அப் என்ன சொன்ன எனக்கு வயசாய் போச்சா ஆனா என் மூளைக்கு வயசாகலடா பாத்தியா இத்தனை வருஷமா இந்த ஜமீன்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை சந்திச்சிருப்பேன் சின்ன பையா ஏதோ வாலிப வயசாச்சே வாழ்ந்துட்டு போகட்டும்னு பார்த்தா என்கிட்டயா வாழாட்டுற உன் அவசர புத்தினால உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் இழந்துட்டேன் ஏய் கொண்டு போங்கடா அவனே திவான் என்ன அடைச்சு வச்சிடலாம் ஆனா உண்மையை யாராலையும் அடைக்க வைக்க முடியாது என்னைக்காவது ஒரு நாள் அது பொங்கியழோ அப்ப உன் கூட்டமே அழிஞ்சு போகும் அழிஞ்சி போகும் கொண்டு போகிறாரு அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியுமா இங்க உனக்கு ஒரு வேடிக்கை காட்ட போறேன் பாரு என்னை ஏமாத்திட்டு ஓடவா பாக்குறீங்க எனக்கு தெரியாம இந்த ஜமீன்ல ஒரு சிட்டுக்குருவி கூட பறக்க முடியாது தாதா
கண்ணை எல்லாத்துக்கும் சம்பந்திச்சுதான் என் கூட கூட்டாளியா சேர்ந்தான். ஜமீன் சொத்துக்கள் அபகரிக்கிறதுக்கு ஒன்னையும் ராதாவா மாத்தினான். திட்டம் கை கூடுற நேரத்துல அதை கெடுக்கவா பாக்குறீங்க? அதனாலதான் இந்த நம்பிக்கை துரோகிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க ரெண்டு பேரைய விட்டுடுங்க. உங்களை காட்டி கொடுக்காம நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம். எங்களுக்கு சொத்தம் வேண்டாம், சுகமும் வேண்டாம் ப்ளீஸ். உங்களுக்கு வேண்டாம், ஆனா எங்களுக்கு வேணுமே. சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? பெரிய ராணி சொன்ன மாதிரி நீ பிரதாப கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை விட முக்கியம், பொக்கிஷம் இருக்கிற ரகசிய இடத்தை உனக்கு காட்டுவாங்க. அந்த இடத்தை நீ எங்களுக்கு காட்டி சாவியை கொடுக்கணும். நானும் கண்ணனும் ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி பாதி பங்க கண்ணனுக்கு கொடுத்து கௌரவமா வழி அனுப்பிச்சு வைக்கிறேன். வேண்டா வேண்டா, இதுக்கு சம்மதிக்காத. நாம ரெண்டு பேரும் செத்தாலும் சரி, இந்த அயோக்கியருக்கு நீ தொலை போக கூடாது. இந்த ஞானோதயம் உனக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவன் மேல சத்தியமா சொல்றேன், இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி வரக்கூடாதுன்னா நீ யாருகிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. வேண்டா, நீ இது சம்மதிக்காத. இல்ல இல்ல, நீங்க அடிபட்டு சாகுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு மனுஷாக்குல உங்களுக்காக நான் எந்த தியாகமும் செய்யறேன். பிரதாப், இவளை கூட்டிட்டு அரண்மனைக்கு போ. ஓகே. இவனை உள்ள அடைச்சு வைங்கடா.